பேனர் விழுந்ததால் லாரியில் நசுங்கி சுபஸ்ரீ உயிரிழந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிமுக பிரமுகர் ஜெயகோபாலை கைது செய்யாதது ஏன் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தலைமறைவாக உள்ள ஜெயகோபாலை தனிப்படை தேடி வருவதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. ஜெயகோபால் சிக்குவாரா? நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளரை தற்போது தொடர்பு கொள்ள இயலவில்லை. இருபத்தி மூன்று வயதான சுபஸ்ரீ மரண வழக்கில் தொடர்புடைய ஜெயகோபாலின் செல்போனை தொடர்பு கொண்டால் நீங்கள் அழைக்கும் நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற பதில் வருகிறது. அதையேதான் சென்னை போலீசாரும் கூறுகிறார்கள். நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளரை தற்போது தொடர்பு கொள்ள இயலவில்லை. நாடு முழுவதும் பேசப்படும் பொருளாகியுள்ள சுபஸ்ரீ வழக்கில் பேனர் ஜெயகோபாலை போலீசார் கைது செய்வார்களா? கடந்த வியாழன் மதியம் 2:30 சென்னை பல்லாவரம் ரேடியல் சாலையில் வீடு திரும்பிய சுபஸ்ரீ பைக்கில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்தார். சுபஸ்ரீயின் பின்னால் தண்ணீர் லாரி ஒன்று அதே வேகத்தில் வந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென எதிர்பாராத வகையில் சாலை தடுப்பில் மின்விளக்கில் கட்டப்பட்டிருந்த பேனர் சுபஸ்ரீ வாகனத்தின் முன்பு விழ நிலை குலைந்த சுபஸ்ரீ சாலையில் பைக்குடன் சரிந்தார். அப்போது சில மீட்டர் தொலைவில் பின்னால் வந்து கொண்டிருந்த தண்ணீர் லாரியை ஓட்டுநர் மனோஜ் நிறுத்த முயற்சி செய்துள்ளார். ஆனால் சாலையில் விழுந்து கிடந்த சுபஸ்ரீயை லாரியின் முன்சக்கரம் நசுக்கியது. இதில் அவரது 2 கைகளும் முற்றிலும் நசுங்கின. ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் வரவில்லை, மறுபக்கம் வாகன நெருக்கடி. இந்நிலையில் அருகிலிருந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சில நிமிடங்களில் சுபஸ்ரீ உயிரிழந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர். சுபஸ்ரீயின் மரணச் செய்தி வேகமாக பரவியது. உடனே சாலையில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அதிமுகவினர் அகற்றினர். அதிமுக பிரமுகர் ஜெயகோபாலின் குடும்ப திருமணத்திற்காக வைக்கப்பட்ட பேனர்கள்தான் சுபஸ்ரீயின் உயிரிழப்பிற்கு காரணம் என்பது போலீசாரின் விசாரணையில் உறுதியானது. சிசிடிவி முக்கிய தடயமாக இருந்த போதிலும் பேனர் வைத்த அதிமுக பிரமுகர் ஜெயகோபாலை விசாரணைக்கு போலீசார் அழைக்கவில்லை. சம்பவம் நடந்து 4 நாட்களாகியுள்ள நிலையில் தற்போது ஜெயகோபால் தலைமறைவாக இருப்பதாக வழக்கை விசாரித்து வரும் புனித தோமையார்மலை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் கூறியுள்ளனர். நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் ஜெயகோபால் அனுமதிக்கப்பட்டதாக வெளியான செய்திகள் உண்மை இல்லை என்று குறிப்பிட்டுள்ள காவல்துறை முதல் தகவல் அறிக்கையில் ஜெயகோபால் பெயர் சேர்க்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஜெயகோபால் செல்போன் அணைத்து வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லும் போலீசார் அவரை கைது செய்ய தனிப்படை அமைத்துள்ளதாக விளக்கம் அளித்துள்ளனர். இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.